பாஜகவுடனான கூட்டணியை மறுபரிசீலனை செய்யுங்கள் என பாண்டிச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு ஆலோசனை கூறியுள்ளது திமுக இதற்காக இந்த திடீர் ஆலோசனை என்னதான் பல வட மாநிலங்களில் பாஜகவின் ஆட்சி நடைபெற்று வந்தாலும் தென் மாநிலங்களில் பாஜகவால் காலூன்ற முடியவில்லை அதன் கொள்கைகளையும் நடவடிக்கைகளையும் முற்றிலும் எதிர்த்து வருகின்றனர் தென்னிந்திய மக்கள் ஆனாலும் பாண்டிச்சேரியில் ரங்கசாமி தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று வருகிறது இவர்களது கூட்டணியில் பாஜகவும் இருப்பதால் என்னவோ பாஜக தான் பாண்டிச்சேரியை ஆளுவதாக அடிக்கடி பீர்த்திக் கொள்கின்றனர் பாஜகவினர் கடந்த இரண்டாம் தேதி நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி பேசுகையில் தமிழ்நாட்டை பாஜகவால் வாழ்நாள் முழுவதும் ஆளவே முடியாது என மாசாக கூறினார் இந்த பேச்சுக்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் முதல் பொதுமக்கள் பலரும் வரவேற்பு தெரிவித்து இருக்கின்றனர் ஆனால் பாஜகவினர் பலர் எதிர்ப்பும் தெரிவித்திருக்கின்றனர் அதில் ஒருவர் பாஜக தேசிய செயற்குழு சிறப்பு அழைப்பாளராக உள்ள குஷ்புவின் பதிவு கவனிக்கத்தக்கது ராகுலின் பேச்சுக்கு தனது டுவிட்டரில் எதிர்ப்பு தெரிவித்திருந்த குஷ்பு நீங்கள் எப்போது கற்றுக்கொள்வீர்கள் தயவு செய்து உண்மைகளை தெரிந்து கொள்ளுங்கள் ராகுல்ஜி புதுச்சேரியில் பாஜக ஆட்சிதான் தமிழ் மக்கள் எங்களை நம்பி உள்ளனர் என்றுதான் அர்த்தம் பிளீஸ் வளருங்கள் அதிக நேரம் பேசும் முன்பாக யோசியுங்கள் நீங்கள் பேசும் ஒவ்வொரு முறையும் தடுமாறுவதை பார்ப்பது மிகவும் துர்திருஷ்டவசமானது என கூறியிருந்தார் இந்த பதிவை பார்த்த பலருக்கும் குழப்பம் ஏற்பட்டது ஏனெனில் பாண்டிச்சேரியில் ஆட்சியில் இருப்பது ரங்கசாமி தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் அவர்களோடு கூட்டணியில்தான் பாஜக உள்ளது அதே நேரம் அங்கு துணைநிலை ஆளுநராகத்தான் பாஜகவை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளார் அப்படி இருக்கையில் பாண்டிச்சேரியில் பாஜக ஆட்சி நடைபெறுவதாக குஷ்பு கூறியுள்ளது ஒருவிதமான குழப்பத்தை ஏற்படுத்தி உள்ளது ஒருவேளை உணர்ச்சி வசப்பட்டு துறைக்கு பின்னால் நடப்பதை கூறிவிட்டாரோ என்னமோ என பலரும் அவரை கிண்டல் அடித்து வருகின்றனர் இந்த நிலையில் திமுக புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் காரைக்கால் மாவட்ட திமுக அமைப்பாளர் நாஜிம் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் புதுச்சேரி முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளது பட்ஜெட் திருத்திய மதிப்பீட்டுக்கு மத்திய அரசு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மட்டுமே கூடுதலாக ஒதுக்கியுள்ளது ஆறாவது சம்பள கமிஷன் அமல்படுத்திய போது இழப்பீடு வழங்கியது ஏழாவது சம்பள கமிஷன் அமல்படுத்தியதற்கு எந்த நிதியும் வழங்கவில்லை மலை சேதத்தை மத்திய குழு பார்வையிட்டு நிவாரணம் வழங்க வேண்டும் என புதுச்சேரி அரசு கோரியிருந்தது பற்றி எந்த அறிவிப்பும் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை ஏற்கனவே பலத்துறை சார்ந்த ஊழியர்கள் சம்பளம் இல்லாமல் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர் இந்த நிலையில் அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டத்தையும் தொடங்கியுள்ளனர் ஆட்சி மாறினாலும் காட்சி எதுவும் மாறவில்லை சிறிய பணிகள் கூட நடைபெறவில்லை இதனால் புதுச்சேரி மக்கள் நம்பிக்கை இழந்து வருகின்றனர் கூட்டணியில் இருந்தாலும் புதுச்சேரிக்கென மத்திய அரசு எதையும் வழங்க தயாராக இல்லை எனவே பாஜக கூட்டணியை முதலமைச்சர் ரங்கசாமி மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் கடந்த சட்டமன்ற போது ரங்கசாமியுடன் கூட்டணி வைக்க திமுக விரும்பியது ஆனால் பல நெருக்கடியால் ரங்கசாமி பாஜகவுடன் இணைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது